என்ன சமயலோ, என்ன சமயலோ. ப்ராக்கலி சூப் பண்ணலாம். அதுக்கு ரெண்டு கப்பு ப்ராக்கலி, சின்ன சின்ன பூ எடுத்து வச்சுருக்கேன், ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி, ஒரு கால் கப்பு பீஸ், மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு, தோல் இருந்தால் பரவாயில்ல, ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய், தேவையான அளவுக்கு உப்பு, தேவையான அளவுக்கு பெப்பர் பொடி, ரெண்டு டேபிள் ஸ்பூன் கேஷ்யூ பேஸ்ட். இப்போ ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் குத்திக்கிறேன். இந்த எண்ணெயில் முதல்ல உருளைக்கிழங்கு பீஸ் இஞ்சி இதை கொஞ்சம் வதக்கிக்கலாம். கொஞ்சம் வதங்கிடுத்து இப்போ ப்ராக்கலி போட்டுடலாம். ஒரு கப்பு தண்ணி ஊற்றி நல்லா வேக விட்டுடலாம். கட்டை வச்சு மூடிடல, நல்லா ஒரு 10-15 நிமிஷம் கொதிக்கட்டும். கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் மிளகு பொடி ரெண்டையும் போட்டுடலாம். நல்லா வெந்துடுத்து இது ஆறினதுக்கப்புறம் மிக்சியில் கிரைண்ட் பண்ணிக்கலாம். மிக்சியில் நல்லா கிரைண்ட் பண்ணிட்டேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்மூத்தாக வேணும்னா வடி கட்டிக்கோங்க, இல்லாட்டி அவசியம் இல்லை. ஒரு ரெண்டு கொதி வரட்டும். இப்போ சாப்பிட்டு பார்த்துட்டு உப்பு பெப்பர் பொடி எதாவது வேணுமா இருந்தால் போட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிச்சுருத்து இப்போ நான் 2 டேபிள் ஸ்பூன் கேஷ்யூ பேஸ்ட் போட்டுக்கிறேன். இந்த சமயத்தில் உங்கள்கிட்ட க்ரீம் இருந்ததுன்னா நீங்கள் க்ரீம் போட்டுக்கோங்க. அப்படியே எனக்கு கொஞ்சம் உப்பு காரம் வேணும், ஸோ கொஞ்சம் உப்பு கொஞ்சம் பெப்பர் பொடியும் போட்டுக்க போகிறேன். க்ரீம் போட்டதுக்கப்புறமா ரொம்ப கொதிக்கணும்னு இல்லை, லைட்டாக அடுப்பில் கொஞ்சம் சூடு பண்ணிட்டால் போதும், அவ்வளோதான். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஒரு ஈஸி சிம்பிளான ப்ரோக்கலி சூப் ரெடி ஆகிடுது. சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ் வச்சு ஒரு ஹெல்த்தியான ப்ரோக்கலி சூப் பண்ணியாச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள்.